இயக்கம். ஒரு நாகரிகம் தோன்ற ஒரு நதிதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. நதியை மையப்படுத்தி தோன்றிய நாகரிகம் எல்லாமே வரலாற்றில் முக்கிய பங்காக இருக்கிறது. பாண்டிய நாடு மதுரையில் செழித்து வளர ரொம்ப முக்கியமான காரணம் இந்த வைகையாறு. இந்து சமய புராணங்களில் இந்த வைகையாருக்கு ஒரு கதை இருக்குது. சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணத்தில் சாப்பிட வந்த சில பூதங்களில் ஒரு பூதத்திற்கு தாகம் அடங்காத போது சிவபெருமானே ஒரு இடத்தில் கை வைத்தார். அந்த இடம்தான் வைகை என்று புராணங்கள் கூறுகிறது. ஆனால் அறிவியலின்படி மேகங்களை உரசி நிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைதான் இந்த வைகை ஆற்றின் தொடக்கம். இது வருஷ நாடு மேகமலை வழியாக மதுரைக்கு பாய்கிறது. தமிழகத்திலே பெரிய நதிகளில் நாலாவது நதி இந்த வைகை நதி. இதனுடைய நீளம் 258 கிலோமீட்டர். அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த இந்த வைகை ஆற்றில் இப்போ காலங்கள் கடந்து சின்னதாக சுருங்கி ரொம்ப சின்னாராக ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட இந்த வைகை ஆற்றில் கரையோரத்தில் தான் கங்கை ஆராத்தி போல மதுரையில் வைகை ஆராத்தி அப்படின்னு மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் ஒரு திருவிழாவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வைகை ஆராத்தியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். திருமாரஞ்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவன தலைவர். வைகை நதி மக்கள் இயக்கம் சார்பாக அதனுடைய நிறுவன தலைவர் சகோதரர் ராஜன் அவர்களால் மாதம் பௌர்ணமி அன்று வைகை பெருவிழா என்ற ஒரு சிந்தனையோடு இந்த வைகை தாயை பெருமைப்படுத்த வேண்டும். எப்படி காசி கங்கையிலே தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெறுகிறதோ அங்கு வருடம்போறும் வருடம் 365 நாளும் நடைபெறும். ஆனால் இங்கே பௌர்ணமிக்கு வைகை வைகை புனிதப்படுத்தும் நோக்கத்தோடு வைகை மாதாவை நாம் அதை புண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு இந்த தீபாராதனை நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வணக்கம், நான் வைகைராஜன் பேசுகிறேன். மதுரையை பொறுத்தவளவுக்கு வைகை நதி மக்கள் இயக்கம் இந்த வைகை ஆற்றை ரொம்பவும் புனிதமாக, மிகவும் மாசுபடுத்தாமல், அசுத்தமாக இல்லாமல் இருக்க, புனிதமாக பாதுகாக்க மக்கள் மத்தியில் பல்வேறு பணிகளை நாங்கள் செஞ்சு வருகிறோம். இந்த பணியின் ஒரு பகுதியாக மாதந்தோறும் பௌர்ணமியில் வந்து வைகை ஆற்றில் வந்து பௌர்ணமி ஆரத்தி, இது தமிழர்களுடைய பழம்பெரும் நிகழ்வு. எல்லா பௌர்ணமியும் நம்ம நதிகளை கொண்டாடிய காலம் இருக்குது. இது ஒரு ஆன்மீக விழிப்புணர்வாக ஏற்படுத்த இந்த கரைகளில் வாழக்கூடிய மக்களை வந்து நம்ம இந்த வைகை நதியை ஆராதனையை வாங்கன்னு சொல்லி இந்த ஆராதனை வச்சுருக்கோம். ராஜன், வைகை நதி மக்கள் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்தி ராம ஜென்ம பூமியில் வந்து வர 22ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அந்த கும்பாபிஷேக விழாவிற்கு தென்கங்கையான வைகை, இதான தென்கங்கைன்னு தான் சொல்லுவாங்க, இந்த தென்கங்கையான வைகை ஆற்றில் இருந்து இன்றைக்கி புனித நீர் எடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு இங்கேருந்து இப்போ இந்த நிகழ்ச்சி மூலம் அனுப்ப இருக்கின்றோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம். மங்கள பான அமங்கள ஹாரி, திரவ சுதர்ஷன ரத் அஜர்
காவாய் கனகத்திரளே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. Thank you.
பாஷனே.